நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கட் ஷாட் செய்தியுடைய மூன்றாவது பாட்டு நீங்க தியானிக்க இருக்கிறோம். கட் ஷாட் ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து செல்வோம். திருக்கரத்தால் தாங்கியமை தீர சித்தம் போல் வழி நடத்த கையவன் கையில் கலிமான் அணு தினமாம் வானந்திடமே கொய்யவன் கையில் கலிமானான் அனுதினமாம் வானந்திடமே வம் வாசனாம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமக வழி நடத்த காரிருளில் நடக்கையிலே தீபமக வழி நடத்த ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது யான் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இன்பமிப்பு காண்களினால் காண்கின்றனே இன்பக்கனான் தேசமதை காண்களினால் காண்கின்றனே இன்பக்கனான் தேசமதே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தரே சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நாம கட் ஷாட் அப்படிங்கிற ஒரு செய்தியை தியானித்துக்கிட்டு இருக்கோம். கட் ஷாட் என்னன்னா தேவனால் மாத்திரம் செய்யப்படுகிறது. மனிதர்கள் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. ஒரு மிஷின் ஃபாரின்ல இருந்தா அதே மாதிரி ஒரு செய்திருவாங்க. ஒரு ஷர்ட்னா அதே மாதிரி செய்திருவாங்க. வாட்சா அதே மாதிரி செஞ்சிருவாங்க. டூப்ளிகேட் பேக் லேடிஸ் சில பேக் போட்டுருவாங்க. அது 1.5 லட்சம் ரூபா அந்த பேக் விலை எனக்கு தெரியும். ஆனா டெல்லியில டிட்டோ அப்படி அதை பிரிச்சு 1.5 லட்சத்துக்கு உள்ளது 5000 ரூபாய் கொடுத்துருவோம் டூப்ளிகேட். இது மனிதன் டூப்ளிகேட் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் செய்யற கட்சாட்டுக்கிற ஒரு காரியத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. இது அவரால் மாத்திர செய்யக்கூடிய ஒரு காரியம். பல காரியத்துல ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம இன்னைக்குள்ள செய்திகளுக்கு போயிடும். கோலியாத் அப்படின்னு ஒருத்தர் இரவும் பகலும் 40 நாள் வந்து ஆண்டவர் துஷித்து ஆண்டவர் பார்த்தார். அவர் போர் அடிச்சிச்சு. என்னடா டெய்லி வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைச்சு அதை கட் ஷாட் பண்ண பார்த்தார். அதுக்கு கோலியாத் ஒருத்தனர் வாழ்க்கையில அந்த கட் ஷாட் பண்ண தாவீதை எழுப்பினார். தாவீது அதுவரை பிக்சர்லே கிடையாது. ஒரு பெத்லகேம் கிராமத்தில் இருப்பார். கொஞ்சம் ஆடு இருக்கும். அப்பா அவரை கண்டுக்கவே மாட்டார். மகேந்திர லிஸ்டே ஜாக்க மாட்டார். போ ஆடு வச்சுட்டு வா அவ்வளவுதான் வேலை உனக்கு. ஆண்டவர் அப்படி அற்பமாக எண்ணப்பட்டவன் ஒருத்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தார். இதுதான் கட் ஷாட். ரைட். இன்னைக்கு கட் ஷாட் என்னங்கிற நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கோமா லேவியர் ஆகமும் எடுத்துக்கோம். 25வது அதிகாரம் முத கட் ஷாட்டுக்கு வசந்த காம்சரி 25வது அதிகாரம் 20வது 25-20 கட் ஷாட். ஆண்டவர் என்னதான் கட் ஷாட் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஓய்வு நாள் அப்படின்னு உண்டாக்கி வச்சிருக்காரு. அவர் 7 நாள் வேலை செய்யறார். 6 நாள் வேலை செய்துட்டு 7வது நாள் ஓய்வு எடுக்கிறார். அது போல நம்மளும் நம்மளாம் பழைய ஏற்பாடு. 6 நாள் வேலை செய்ய 1 நாள் எனக்காகிறதுக்கு அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு எடுக்கும் காரணம் அது ஒரு ஓய்வு நாள். சரி 7 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. 7×7=49 வாரங்களை முடிச்சு 50வது வாரம் யூப்ளி வருஷம் அப்படின்னு நான் ஒன்று கொண்டு வந்துட்டேன். அந்த யூப்ளி வருஷத்துல 1 வருஷம் நீங்க என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது. ஆண்டவர் உனக்கு பார்த்து கொண்டிருக்கோம். 1 இயர் நீங்க கேட்கலாம் நான் எப்படியா சாப்பிடும் வேலை செய்யாதீங்க ஐயா. அப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது
லேவியர்காம் 25 அதிகாரம் 19. பூமி தன் கனியை தரும், ஈடு கொடுக்கும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அது சுகமாக குடியிருப்பது. சரியா, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு கட்சாட் பண்ண போகிறார். அது என்ன பண்ண? 7வது வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவேனானால் வருமாறாத. நாங்க டெய்லி போய் வேலை பார்க்கறோம். முன்னாள் நான் ரெஸ்ட், தம்பி அமெரிக்காவுக்கு போனார் ஒரு மாசம் ஃபுல்லா. அதனால போன வாரம் இந்த வாரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இது என்னுடைய ரெஸ்ட். ஆனா நான் ஆண்டு 21வது வருஷத்துல அவர் ஒரு காரியத்தை செய்தார். அது என்னன்னா, 6வது வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். ஆறாவது வருஷத்துல ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் அவர் கொடுப்பார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி வழக்கமாக இவருடைய நெல் பயிர் போடுறார், கோதுமை பயிர் போடுறார், 100 மூட அவர் விளையும். ஆனா 100 மூட நெல் 6வது மாதத்துல 300 மூடம். அப்ப 300 மூட வந்த உடனே ஸ்டாக் வச்சுட்டு நீ என்ன செய்யணும்? அந்த 22வது அந்த 8வது வருஷத்திலே விதைத்து 9வது மாதம் மட்டும் பழைய வல்ல சாப்பிடு, அதன் விளைச்சலையும் பழைய தேசம் சாப்பிடும். தேசம் என்னுடையது. பாண்டவருடைய கட்டளை வச்சுக்கிட்டார். சரி, இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போயிருக்கோம். எடுத்துக்கொள்ளுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிரியேஷன் முடிக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த எல்லா கிரியைகளையும் 7வது நாளில் நிறைவேற்றி தாம் உண்டு பண்ணின கிரியெல்லாம் ஓய்ந்து பின்பு 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்த பிறகுதான் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறார். தேவன் 7வது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கிறார். 7வது நாளை ஆசீர்வதிக்கிறார்னா அப்ப 6 நாள் ஆசீர்வாதம் இருக்காதா? இருக்கும். 7வது நாள் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிறேன், இங்க வந்ததும் என்னுடைய ஃபுல் கவனமும் பைபிள் வசனத்தை எழுதி கொண்டே இருக்கேன். எனக்கு அடுத்த வாரம் ஒரு செய்தி இருக்கு ஆலயத்தில் 7 மணிக்கு. அதுக்கு உட்காந்து ஆண்டவர் தாட்டு கொடுத்தாரு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன செய்தி, அதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்றத கொஞ்சம் வித்தியாசமாக்கி நான் சொல்லணும். இதுக்கு என்னுடைய டயத்தை யூஸ் பண்றேன். இது ஓய்வு நாள் தான், ஓய்வு நேரம் தான். ஆனா ஐ ஹவ் டு யூஸ் இட் ஃபார் காட். அப்பத்தான் அவர் அதை ஆசீர்வதிப்பார். சரி, ஓய்ந்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் யூபிலி வருஷம் அப்படின்னு காட்டுக்கிறார். யூபிலி வருஷத்தை வாசிப்போமா? லேவியர் ஆகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். 25:8 லேவியர் யூபிலி வருஷத்தை காட்டுறாங்க. ஆண்டையும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ளாக 7 வருஷங்களை பண்ணுவாங்க. 7 ஓய்வு வருஷங்கள், 7×7 79, 49. அந்த 49 முடிச்சு 50வது வருஷத்தை 50வது வருஷங்கிறது யூப்ளி வருஷம். அந்த வருஷத்துல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விடுதலின் வருஷம். யார் யாரெல்லாம் அடிமைகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுறணும். அப்ப நீ வேலை செஞ்சுட்ட, எங்களுக்கு ஆண்டோட இடத்துல யூப்ளி வருஷம் கொடுத்திருக்காரு, நீ இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அனுப்பிடணும். அடுத்து பாருங்க 11வது வசனம். அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூப்ளி வருஷம் ஆயிருப்பதாக, அதிலே விதையை விதைக்காமலும் தானாய் பயிரானதை அறுக்காமலும் கிளைகளும் பழங்களை, அது யூப்ளி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த வருஷத்திலே விளைத்த வருஷம். இதுதான் ஆண்டவருடைய பிளான். இந்த பிளான்ல அவர் எதை கட்சாட் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் அவர் செய்ய தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில உழுகிறதுக்கு போக வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிறார். பார்த்துக்கிட்டு அந்த 3 வருஷம் அவங்க வேலை செய்ய ஒரே வருஷத்தில் அவர் கொடுத்துறாரு. இதுதான் ஆண்டவருடைய பிளான், யூபிலி வருஷம். ஆனா இவங்க சொல்பேச்சு கேட்டாங்களா? அது கேட்டோம். இவங்க கேட்க மாட்டாங்களா? இவங்க கடினமானவர்கள். இருதயம் கடினமா இருக்கும், கழுத்து கடினமா இருக்கும். அதனால ஆண்டவர் பிளான மாத்த மாட்டார். வாசிப்போமா 2 நாளாகவும் 30
6:21 ரெண்டு நாளாகமும் 36:21 அந்த எளிமைய வாயிலே நிறைவேறும்படி தேசம் தம்முடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாக அனுபவித்தது. அது பாலாய் கிடந்த நாட்கள் அதாவது 70 வருஷம் ஓய்வு. அப்ப 70 வருஷம் இவங்க வேலை செய்யாம இருந்திருக்கணும், கேட்கல. அதனால ஆண்டவர் லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தார். சரி, இது ஒரு கட் ஷாட். அடுத்த கட் ஷாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளமா. லூக்கா 5:2 லூக்கா 5:2 இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு மீன்பிடிக்க போற ஒண்ணுமே சிக்கல், வலைய அலசிக்கிட்டு இருக்க. வாசிப்போம் லூக்கா 5:2 அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார். அவனுடைய கண்கள் எதுமல இருக்குது, போட். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். சரி, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஆண்டவர் கட்சார் பண்ணுகிறார்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்பட்டேன். இதெல்லாம் தியானிக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கிடைக்கும். இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. இனி 12 மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு மீன் கிடைக்கும். 12 hours வீட்டுக்கு வந்தாச்சு, இதெல்லாம் காயப்படணும். இந்த வலைய என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்க, எங்கெங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க, ரிப்பேர் பார்ப்பாங்க. இதுக்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகும். இப்போ வீட்டுக்கு போகணும், மனைவி ரெண்டு திட்டு திட்டுவான், ஏன் என் வெறுங்கையா வந்திருக்கியாயா, என்ன நீ மனுஷன், இது எப்படியா நான் அவங்களுக்கு சோறு போடுறேன், அந்த இது கேட்டுக்கணும். அதுதானே, அதெல்லாம் இதுக்குள்ள வந்துருது அந்த 12 hoursக்குள்ள. அப்புறம் ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்க போகும்போது அவங்க பிரயாசம் ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு கான்செப்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது ஓட்ட இருந்தானா, உள்ள விழுந்த வலையெல்லாம் மீன் வீட்டு வெளியே போயிடும். அதனால எல்லாத்தையும் பண்ணிட்டு அதற்கப்புறம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனுக்காக காத்துட்டு இருக்கும். இது வலையை போட்டுக்கிற ஒரு டெக்னிக். இன்னொரு கிடைக்க தான் தூண்டில் போட்ட மீன் பிடிக்க. நான் போன வாரம் கொடைக்கானல் போயிருந்தேன், லேக் சுற்றி வாக்கிங் போயிட்டு இருக்கேன். நான் வழக்கமாக போயிருக்கேன், ரொம்ப அது பிடிக்கும். அப்ப நிறைய பேர் உட்கார்ந்து தூண்டில் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க, பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படியா இவ்வளவு பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மீன் தான் கிடைக்கும், சிக்கிச்சா ரொம்ப சந்தோஷம், இவ்வளவுக்கு வச்சுட்டு அடுத்த மீன் தூக்கிடுவாங்க. இப்படி 1 by 1 தான் கிடைக்கும். எப்ப லாங் இன்டர்வல், அவ்வளவு நேரம் காத்திருந்து எப்ப ஒரு மீன் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இது நடந்து முடிஞ்சிச்சு. 5:5 ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசம் வச்சுக்கோங்க. இப்ப நைட்ல இந்த சம்பவம் நடக்குது. நீ அடுத்து 12 மணி நேரம் கழிச்சுதான் அடுத்த மீன் பிடிக்க போகணும். 12 hours வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுக்காரம் அப்படிங்கிற சாப்பிடணும், தூங்கணும், அடுத்த நாள் மீனை பிடிக்க போகணும். ஆனா ஆண்டர் அதை கட்சாட் பண்றாரு. உங்களுக்கு கட்சாட் எதை கட்சாட் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் 20 வரை அடிச்சதும் காத்திருக்கணும். ஆனா ஆண்ட சொல்றாரு, அது வரை வெயிட் பண்ண வேண்டாம்ப்பா, எல்லாம் அந்த 12 hours நான் கட்சாட் பண்ணிட்டு இப்பவே உனக்கு என்ன செய்ய போறேன், ரெண்டு போட் நிறைய மீன் கொடுக்க போயிடுறேன். அதுக்கு காரணம் இப்ப ஆண்ட காரணம் எல்லாம் செய்ய மாட்டோம். 5:5 இப்படிய வார்த்தையின்படியே வலைய போடு. முதல் நான் உங்களுக்கு சொன்னேன், ஜூபிலி வருஷத்துல அவங்க ஆண்டவர் சொல் பேச்ச கேட்டு கரெக்டா ஓய்வு எடுத்து அந்த வருஷம் ஆண்டவரோட கூட தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டு அதிகமாக ஆண்டவரை தேடி ஆண்டவரோட கூட இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் அப்படியே தொலைந்து வந்துட்டு. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால ஆண்டவர் எளிமையா சொல்லி, அப்பா இவங்க எல்லாம் சரிப்பட்டு போவாங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. எங்க போயிட்டாங்க, விக்கிரதர் போயிட்டாங்க. அதனால என்னால ஆசீர்வதிக்கவே முடியாது, துரத்தி விடுவீங்களே, துரத்தி விட்டாங்க. 4 வகையான வாதையை உங்களுக்கு அனுப்பினார். 1 பட்டயத்தில் சாவை, 2 கொள்ளை நோயில் சாவை, 3 நாய் ஒன்னை இழுத்துட்டு போகும், 4 சிறைப்பட்டு போகும். இந்த 4 வகையான வாதையை நான் கொடுப்பேங்கிறாரு. அது கொடுக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த யூபிலி வருஷத்தில் ஆண்டரோட 1 வருஷம் கூடவே இருந்து வசனத்தை தியானிச்சு இருந்தாங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க ஆண்டர் சரி. சரி, 2 காரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்
ரெண்டு போட் நிறைய மீனை கொடுத்தோம். வாசிப்போமா ஐந்தாவது அதிகாரம் மூணாவது. அப்பொழுது அந்த படகில் ஒன்று ஏறினார், அது சீமனாக இருந்து, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு படகுல உட்கார்ந்து பிரசங்கம் நடக்கிறேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரியலுக்கு பலன் கொடுக்கிற தேவை. நீங்கள் ஆண்டவருக்காக என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் நினைவு வச்சிருப்பார். அவர் மறப்பதற்கு அநீதியின் தேவன் அல்ல. பேதுரை பார்த்தார், நான் கேட்ட உடனே போட்டை கொடுத்துட்டான். ஐயா கேட்டானா என்ன யாரையா, நான் சும்மாவே நொந்து போயிருக்கு, ஒரு மீன் கூட கிடைக்கல. வீட்டுக்காரமா விட மாமியார் ஒரு பொம்பளை இருக்கா, அது திட்டதெல்லாம் கேட்டானா மனுஷன் செத்த போயிடுறான். அப்படிலாம் எதுவுமே சொல்லாம ஒரே வார்த்தை, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு, வாராரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். எவ்வளவு போட்டை கொஞ்ச நேரத்தை கொடுத்தாரு, ஆனா அதே போட்டு பிளஸ் ஒன் பொன், ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த கணக்கில் ஆண்டவர் செய்யாரு, டைமை கட் ஷாட் பண்ணிட்டு கொடுக்கிறார். அடுத்து நீ கொடுத்தல, அடுத்து உன்னையை பார்க்க ஆண்டவர் கேட்டாங்க. சீமன் பேதுரு அதை கண்டு ரெண்டு போட்டு நிறைய மீன் வந்துருச்சு. இவர் பார்க்கிறாரு, இது எனக்கு நாளைக்கு நைட்ல போய் வெறுங்கையா வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு. அன்னைக்கு வச்சுக்கல, அன்னைக்கு வச்சுக்காது, குறைக்கல. சீசன் டயத்தில் கூட்டம் அலம் போது, இல்லைன்னா சனி ஞாயிறு வரும், இல்லைன்னா காலியாக தான் இருக்கும், ஆளுகளை பார்க்க முடியாது, எல்லாம் குவாய்டா இருக்கும், சீசன் நேரத்துலாம் கூட்டம் இருக்கும். அது மாதிரி காண்டர் சீசன் கிடையாது, நீ நான் பார்த்து கீழ்படுத்திட்டேன், அதனால டயத்தை கட்சா பண்ணி நாளைக்கு இல்லப்பா இப்பவே ரைட் நவ் என்னால் மாத்திர முடியும் டயத்தை கட்சா பண்ணி. அப்ப பாருங்க யாருக்கும் பிறப்பிப்பு உண்டாச்சு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாவது வசனம், இயேசு பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை போக வேண்டும். இதுவரை சொன்னாரா? சொல்லல. ஏன் சொல்லலைன்னா ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிறார். இவர் ஒரு மீன் பிடிக்கிறவர் அல்ல, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் மீனை போடுகிறேன். அதை வந்து ஆண்டவர் செய்வோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்றது டைம் கொடுக்குறோம். ஒருத்தரை பாக்குறீங்க, பேசுறீங்க, ஒரு வார்த்தைகளை கேட்கறீங்க, ஆசீர்வதிக்க ரெண்டு காரியம் தேவை. நோட் பண்ணிக்க, தேவ சித்தம் உங்களை கொடுத்த ஆண்ட ஒரு பிளான் வச்சிருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிளான் உங்களுக்கு தெரியலன்னா ஏமாந்து போயிருக்கு. பிளான் எப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரோட கூட இருக்கும். ஒரு தருணங்கள் கொடுப்பார், ஒரு சான்ஸ் கொடுப்பார். அந்த தருணங்கள்ல நீங்க ஆண்டவரோட கூட இருந்து எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை பிடித்தாரோ அதை நீங்க பிடித்துக் கொட்டீங்கன்னா தேவ சித்தம் உங்களுக்கு தெரியும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 12 மணி நேரத்துல கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் கட் ஷாட் பண்ணி உடனே கொடுத்தார். சரி, இது ஒரு கட் ஷாட். அடுத்த ஒரு கட் ஷாட்டும் நம்ம பார்க்க போயிடும், எடுத்துக்கொள்ளுமா? ரெண்டு ராஜாக்கள் எடுத்துக்கோங்க, 7 அதிகாரம் முதல் வசனம். ரெண்டு ராஜாக்கள் 7 அதிகாரம் முதல் வசனம். சரி வாசிப்போமா, 6:24 உங்களுக்கு வாசிக்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் 6:24, சீரியா ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை கொண்டு வந்து சமாரியை முற்றுகையிட்டார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரண்மனை சுத்தி ஒரு சமரியால ராஜா இருப்பாரு. தேசத்தை சுத்தி ஒரு கோட்டை இருக்கும், கோட்டை ஃபுல்லா டைட்டா இருக்கும், உள்ள போக முடியாது. அவன் என்ன செய்வான், அந்த சீரிய ராஜா என்ன செய்வான்னா, முற்றியை கொண்டுட்டு ராணுவ தெரிஞ்சு உட்கார்ந்துகிட்டே இருப்பான். நான் சொன்ன மூன் பிடிக்கிறது தூண்டியில் போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இவனும் உட்கார்ந்துட்டே இருப்பான். உள்ள சாப்பாடு போகாது, வெளியே வர முடியாது. மக்கள் உள்ள இருக்கிற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிடும். ஒரு சில பணக்கார வியாபாரிகள் பதுக்கி வச்சிருப்பாங்க, பதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஹை ரேட்டு கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் கட்சா பண்ண போகிறார். எதை கட்சா பண்ண போறோம் பார்ப்போம். அன்னைக்கு பஞ்சம் 25 வருங்க, அதனாலே சமரில் கொடிய பஞ்சம் உண்டாச்சு. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசு, ஒரு வெள்ளி ஒரு காசு
வெள்ளி காசுலாம் ஒரு நாளுடைய முழு வேலை செய்தா தான் கிடைக்க வேண்டிய சம்பளம். புறா போடுகிற கார்பயிர் 5 வெள்ளி காசும் விற்கப்பட்டு முட்டைக்குள்ள. இப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசி அனுப்புகிறார். 7 அதிகாரம் முதல் வசனம், ஒரு எலிசா, ஆண்டவர் எலிசா பேசுறாரு, போய் சொல்லு இந்த பஞ்சத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஷார்ட்கட் வைக்க போறேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருட்டீனா விவசாயம் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியத நான் சடனா கொடுக்க போறேன். அது எப்படி பார்ப்போம். கட்ஷாப் எதை கட்ஷாப் பண்றாதான் இவங்க என்ன செய்ய வேண்டியதுல பஞ்சிருச்சு. பஞ்சப்பா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இனி அவங்க பயிர் போட்டு அறுவடை செய்து ஆலையில கொண்டு போய் அதை அடிச்சு அப்புறம் அதை கொண்டு வரணும். இவ்வளவுதான் கட்ஷாப் கட்ஷாப் பண்ண போறாங்க. அதான் என்ன பார்க்க. 7 அதிகாரம் முதல் எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், என் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கட்சாட் பண்ண போகிறார். நாளை இந்த நேரத்திலே சமாரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு மரக்கால் சேக்கலுக்கும் சேக்கல்கள் லோயஸ்ட் பிரைஸ், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல் விற்கப்படும். இத சொல்றார். இதுதான் ஆண்டவருடைய பிளான், இது நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ராஜா இருதயத்துக்கு பிரியமானதை பேசுவாங்க, இல்லைன்னா வாயை திறக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் கொஞ்சம் வாய் கொழுப்பு அவனுக்கு. இந்த வாய் கொழுப்பு இருக்கிறதுனால என்ன பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மனசுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினால், இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா மேல ஒரு ஓட்டை மதுகனானது அங்கிருந்து பொத்து 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 பொத்துன உழுதுணும். அதான் அப்படி நடந்தாலும் இப்படி நடக்கும், அதுக்கு உங்க கண்களினால அதை காண்பாய் சாக மாட்டேன். சரி, ஆண்டவர் கட்சாப் பண்றதுக்கு என்ன செய்யப்படும் அதான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. இப்ப 6 அதிகாரம் 24 சீரியா ராஜாவாகிய பெனாதாத் ராணுவத்துக்கு முற்றுகை போட்டிருக்கான். இப்ப முற்றுகை போட்டு இங்க இருக்கிறாங்க. உள்ள இருக்கும்போது குஷ்டரோகி 4 பேர், 7 அதிகாரம் 3 4 பேருக்கு இவங்களுக்கே சாப்பாடு கிடையாது. குஷ்டருக்கு ஏன் சாப்பாடு கூடும்? 4 பேர் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணாங்க, யா நம்ம ஒண்ணு செய்வோம். அங்க வாசம் மூக்க தொலைக்குதியா, இவன் சும்மாவா இருப்பான் சொல்லுங்க. பெனாதாத் அவன் வரும்போது சீரிய ராஜா சும்மா வருவானா? ஆடு மாடு கோழி என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ, நத்தனை நான்வெஜ் மூட்டை மூட்டையா அரிசி சமையக்காரங்க மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான். மக்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, மூக்க தொலைக்குது. இவனுங்க பாக்குறாங்க, அடே நம்ம எப்படி சாகத்தான் போறோம், போய் பார்ப்போமே ஏதாவது அவங்க நமக்கு ஏதாவது பிச்சை போட்டீங்கன்னா. நம்ம குஷ்டரோகி நம்மளை பார்த்தாலே தெரியும், டேங் 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 நம்மளை வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோம். கொன்னாங்களா பிரச்சனை இல்லை, அங்குற பிளான்ல தான் ஒரு ரெடி டு டை. பாருங்க, 4 பட்டணத்துக்கு போனாலும் பஞ்சம் இருக்கு, அங்கேயும் சாவும். இங்க சீரிய ராணுவத்துக்கு போவோம், ஒருவேளை உயிரோடதான் பிழைக்கும், இல்லைன்னா சாவும் அப்படின்ற. சீரிய ராணுவத்திற்குள்ளே போக இருட்டோடு எழுந்து நைட்ல வேலை செய்யணுங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருட்டோட இஸ்ரேல் தேசத்தை அழிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற எல்லா தேசமும் அந்த அரப் தேசம் ரெடியா இருந்துச்சு. இது குட்டி பிள்ளை, இப்ப அவங்க வந்து அடிச்சா இவங்க கடலுக்குள்ளதான் உழணும். ஆண்டவர் சொன்னாரு, இருட்டோட நீ உன் அட்டாக் ஆரம்பிங்கிறது, விடிஞ்சானா நீ தொலைஞ்சே போயிருந்து. அதே மாதிரி இவங்க போறாங்க, பிளைன் எடுக்கிறாங்க, மினி பிளைன் நான் சொல்லியிருக்கேன், அதுல ஒரே ஒரு இன்ஜின் தான் இருக்கும், ஒரு பைலட் தான் இருக்கலாம், அதான் ராடால சிக்க முடியாது. குட்டி குட்டி பாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் மினி பாம் மினி அட்டாம் பாம். இருட்டோட எழுந்திருக்கிறாங்க, பாக்குறான் எத்தனை பிளேன் இருக்கோ அத்தனை பிளேன் வேணும், டம் 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 டம். இப்ப ஈராக்ல இருந்து பிளேன் வந்துச்சா, நேரம் ஈராக்கு போயிட்டாங்க. அவங்க இருட்டுல அவங்க ஒண்ணு என்ன நடக்குது தெரியுது, அங்க போய் அவங்க ஏரோட்ராம்ல அந்த ரன்வேல ஃபுல்லா பாம் போட்டாங்க. ஏன் அடுத்த அங்கிருந்து வந்துடக்கூடாது, இருட்டோட ஆண்டோடைய பிளான் தூங்குனா சொல்லி முடிஞ்சிடும்.
ராஜாக்கு சீதா வந்து பாடத்தில் இருந்தார்கள் அங்கே ஒரு வந்த பிறகுதான் தெரியும் எப்படியா இருக்கு சொல்லி. ஆண்டவர் சீரியா ராஜத்திலையும் இறைச்சலையும் குதிரையின் இறைச்சலையும் மகா இறைச்சலையும் கேட்க பண்ணிருந்தாரு. ஒரு சவுண்ட் உண்டாக்குறாங்க. நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு ஆண்டவரை பார்க்கவே முடியாது. காதல விழுது. விழுந்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ நம்மிடத்திலே போருக்கு வர இஸ்ரேல் ராஜா ஏத்தியன் ராஜாக்களை எகிப்த ராஜாக்களை கூலி பொறித்தான் என்று சொல்லி கற்பனை இல்ல அன்றவர் கிரியை செய்யறார். மைண்ட்ல கிரியை செய்வாங்க. மைண்ட்ல கிரியை செய்து ஒரு சவுண்ட கேட்க வைக்கிறாரு, அவங்கள நம்ப வைக்கிறாரு. எப்படின்னா இந்த ராஜா பயங்கரமா ஆலியா, இஸ்ரேல் ராஜா ஏத்தியன் ராஜா எகிப்த ராஜ்யம் கூலிக்கு பொருத்தி கூலி பொருத்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணவா பெனாதாத் எங்க சுத்தி கொட்டப்பட்டான், நீ வந்து எங்களை காப்பாத்தினா நாங்க இவ்வளவு செய்வோம். இமேஜினேஷன். இருட்டோடு எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் பாளையத்தையும் விட்டுட்டு பிராணத்துக்கும் இதுதாங்க. ஆண்டவர் வந்து என்ன சொன்னா, வானத்தின் மதங்களை திறந்தா கூட இது நடக்காதுங்கிறான். ஆண்டு அதெல்லாம் திறக்க மாட்டார். அவருக்கெல்லாம் ஐடியா நீங்க கொடுக்கூடாது. ஒன்னே ஒண்ணு, பயத்தின் ஆவியை உள்ள போட்டுட்டார். இந்த பயத்தின் ஆவியை போட்டுட்டு சத்தங்களை கேட்க வைக்கிறார். குதிரை ராணுவம் கட்ட கட்ட கட கட பார்த்தான், நல்ல அடிச்சு ஓடி போயிட்டாங்க. பிராணம் தகு. இப்ப எட்டாவது குஷ்டோடைய உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க என்ன இருக்குன்னா, கூடாது புசித்து குடித்து வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்க, நம்ம போய் ராஜாட்ட அரண்மன் அறிவிக்கிறோம். இது நற்செய்தி. நற்செய்தி, குட் நியூஸ். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்காரு. இந்த அற்புதத்தை வெளிப்படுத்தி இந்த கட்சாட் பண்றது யாரு போச்சாலும் ராஜா. அங்க போய் பார்த்து சொல்றாங்க, அப்ப பாருங்க பதிமூன்று, அவன் ஊழியக்காரர்களே ஒருவன் மாத்திரம் பொறுத்தவரை இங்கே மீதியான குதிரைகள் ஐந்து கொண்டு அஞ்சு அஞ்சு குதிரை தான் இருக்கு. இங்க கொடைக்கானல் நான் போனேன் போன வாரம், அத்தனை குதிரைங்க. அது ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. பெரிய குதிரை இருக்கு, மேலே உட்கார வைக்கிறாங்க. இந்த குதிரை முன்னாடி நடந்து கூட்டிட்டு போவான், இப்ப சைக்கிள், அவர் சைக்கிளை ஓட்டிட்டு அதை பிடிச்சுக்கிறாரு. மக்கள் அதை உடனே வீடியோ எடுக்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது. என் பிள்ளை குதிரை மேல உட்கார்ந்துருக்குன்ற. அப்ப இவங்க கையிலேயே அத்தனை குதிரை வச்சிருக்காங்க. ஆனா ராஜா சமரியா ராஜா அஞ்சு அஞ்சு குதிரை தான் இருந்துச்சு. சகல மாண்டதுனாலே அவையில நாம் அனுப்பும். அந்தபடி ரெண்டு ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வந்தார், சீரியன் போயிருந்தார். அவள் யோர்தான் மட்டும் வந்தாங்க. சீரியர்கள் தீவிரத்து ஓடுகையிலே அவள் எரிந்துபட்ட வஸ்திரம் தட்டு முட்டு எல்லாம் இருந்துச்சு. நியூஸ் ராஜாக்கு போகுது. ஆமா ராஜா, குஷ்டி சொல்றது உண்மைதான், எல்லாம் அங்கங்க அங்க கேட்குது, ஆனா ஒரு வேலையும் காணட்டு. அப்பொழுது ராஜா புறப்பட்டு சீரியன் பாலத்தை கொள்ளையிட்டார். வானத்தின் மதையெல்லாம் திறக்க மாட்டாரு. ஆண்டவர் கட்சாட் பண்ணிட்டார். எதை கட்சாட் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. வழக்கமா என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு நல்ல ஒரு மான்சூன், மான்சூன் கால சூழ்நிலை எல்லாருக்கும், ஒரு முன்மாறி மழை பெய்யணும், அடுத்து பின்மாறி மழை, இது ரெண்டும் ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் தேவை. இந்த ரெண்டும் பெய்யணும். இவங்க விதைப்பாங்க, விதைச்சி அது முளைச்சி வரக்கு ஆறு மாசம் ஆகும். முன்னாடி எல்லாம் ஆறு மாசம் பயிரை ஐயாறு எட்டு அப்படின்னு சொல்லி திருசாக்கு, அது இப்ப டெக்னாலஜினால அன்னைக்கு ஆறு மாசம் ஆகும். அடுத்து கோதுமைனா கோதுமை, வார் கோதுமை, வார் கோதுமை, வார் கோதுமை கொஞ்சம் சீப்பா ஆயிட்டோம். அப்ப இதெல்லாம் வந்த உடனே நல்ல மழை பெய்யணும், சீசன் கரெக்டா இருக்கணும், இதெல்லாம் தேவை. ஆனா ஆண்டர் இதெல்லாம் தேவையில்லப்பா, எல்லாத்தையும் கட் பண்ண. இந்த ஆறு மாசம் நீ செய்ய வேண்டியத ஓவர் நைட் உனக்கு தரங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ரு எல்லைக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் ஒரு யுத்தத்தை உண்டாக்கு, அவர் உன் தலையை நசுப்பார். ஆண்டவர் யுத்தத்துல அவர் தாகோனுடைய கோயிலுக்குள்ள வந்துட்டார். அதுபோல இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சீசனுக்குள்ள வந்துட்டார், இரவுக்குள்ள வந்துட்டாரு,
உனக்கு தெரியாது நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நம்பனா நான் உன் எதிரியை வைத்தே காய்த்து பாண்டவர் விளைய சொல்ல பயிர் போட சொல்லல, நீ நல்லா காண்டவர் பண்ணுப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறார். அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, நீ என்னை விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி. நீ விசுவாசிக்காத நிலைமை பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஏழாவது அதிகாரம் 19:18 இரண்டு மரக்கால் பார்க்கிறீங்க சொன்னபடியே நடந்தது. 19 அதற்கு பிரதானி, தேவனுடைய மனுஷன் பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே உண்டாக்கலாம், இது நடக்குமா என்று சொன்ன உன் கண்களை. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் அவன் நடக்கிறான், ஒளிமறை ஜனங்கள்ல மிதிக்கிறாங்க, அங்கே சேர்த்து போயிட்டான். நம்ம விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறோம் இன்னார் என்று நான் அறிவேன். அவரத்தை ஒப்புப்படுத்ததை அவர் அண்ணால் வரை காக்க வல்லவராக்க. இன்னைக்கு ஆண்டவர் கட்ஷாட் பண்றாரு, கட்ஷாட் பண்ணி அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, உமால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம் முடியாது, எந்த மனிதனால் முடியாது, அதை செய்து வல்லமை எங்களுக்கு விளக்குவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆ.